ஆனது என்று கேட்கிறார்கள். அவன் சொல்லுகிறான், நான் இதுவரை பார்த்திராத ஒரு உருவத்தை முகம்மதற்கு அருகிலே நான் பார்த்தேன். நான் இதுவரை பார்த்திராத ஒரு உருவத்தை முகம்மதுக்கு அருகிலே நான் பார்த்தேன் என்று சொல்லி பயந்து ஓடி வருகிறான். தொழுகை முடிந்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த சம்பவத்தை தன்னுடைய தோழர்களிடத்திலே சொல்லும் பொழுது, நான் இப்படியெல்லாம் இருந்தேன், அபூஜஹில் வந்தான், அவன் மட்டும் என் மீது கை வைத்திருந்தால் என்னை பாதுகாக்கின்ற அந்த மலக்கு அவருடைய கை கால் உடம்பு என்று சுக்கு நூறாக அவனை பிரித்தெடுத்திருப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வினுடைய மூமின்களை அல்லாஹ் இப்படித்தான் பாதுகாக்கிறான். இன்னொரு கட்டம், தப்பத் யத அபி லஹபின் வ தப், அபூலஹபருடைய இரண்டு கரங்களும் நாசமாகட்டும் என்ற ஆயத்து இறங்குச்சா இல்லையா? இந்த அபூலஹப் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்ப்பதில் போட்டி போட்டவர் தான் இந்த அபூலஹப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வளர்ப்பதில் போட்டி போட்டவர். அவர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிராக இரண்டு கரங்களிலும் மண்ணை வாரி, தப்பல்ல காலி ஹாதா ஜமாஅதனா, உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காக வேண்டிய எங்களை அழைத்தா என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிற அந்த இடத்தில் மண்ணை வாரி வீசி சபித்தான். அல்லாஹ் என்ன செய்தான்? நீ என்ன என் தூதரை சபிப்பது? தப்பத்தியத அபி லஹபி வ தப், அபூலஹபாய் உன்னுடைய ரெண்டு கரங்களும் நாசமாகட்டும் என்று சொல்லி அவரையும் அவருடைய மனைவியையும் அல்லாஹ் சபித்து ஆயத்தை இறக்கினான். சஹாபாக்கள் எல்லாம் ஓத ஆரம்பித்தார்கள். குடும்பத்திற்கு மிகப்பெரிய கேவலம் வந்தது. ஏனென்றால் கியாம நாள் வரை ஓதுவார்கள் இந்த திருக்குறானில் அபூலஹபுடைய குடும்பத்தை குறித்து. அப்ப அவருடைய மனைவியினுடைய பெயர் என்ன? உம்மு ஜமீல். யாருடைய? அபூலஹபுடைய மனைவியுடைய பெயர் உம்மு ஜமீல். உம்மு ஜமீல் என்பவர் யாரு? அபு சுபியானுடைய சகோதரி தான் இந்த உம்மு ஜமீல். அபு சுபியானும் அபுலஹபும் மச்சா மச்சினர்கள். அபு சுபியானுடைய சகோதரியை கல்யாணம் பண்ணியிருக்கிறார் அபுலஹப். இந்த உம்மு ஜமீல் என்ன செய்கிறார்? மக்கள் எல்லாம் இந்த தப்பத்தியதா அபுலஹப் என்கிற பெயரை சொல்லிய குர்ஆன் வசனம் ஓத ஆரம்பித்த உடனே, நான் இந்த முகமதை என்ன செய்கிறேன் என்று பார் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரை விசாரிக்கிறார். வெளி எங்க இருப்பார் அவர்? அவர் எங்கே இருப்பார்? அவரை நான் எனது கையால் முகத்தில் அடிக்காமல் விடமாட்டேன் என்று சொல்லி வீம்பி பேசி திரிந்து கொண்டிருந்தாளாம். அப்பொழுது அவளுக்கு சொல்லப்பட்டதாம், அவர் இங்கே இருக்கிறார் என்று. அவர் வருகிற வேகத்தை அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் கூட இருந்து சொல்கிறார், யார் ரசூலல்லாஹ், ஒளிந்து கொள்ளுங்களேன், உம்மு ஜமீல் வருகிறாள். என்னதான் இருந்தாலும் உங்களை எடுத்து வளர்த்திய ஒரு பெண் ஆவேசத்தோடு வருகிறார். சூரத்துல் அஹப் இறங்கிய உடனே அவருடைய குடும்பமே ஆத்திரத்தோடு இருக்கிறது. யார் ரசூலல்லாஹ், அந்த பெண்ணின் மூலம் ஏதாவது தீங்கு ஏற்படுமோ என்று நான் பயப்படுகிறேன். யார் ரசூலல்லாஹ், ஒளிந்து கொள்ளுங்கள் யார் ரசூலல்லாஹ் என்று பதட்டப்பட்டு சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பேசாமல் மௌனமாகவே இருக்கிறார். ஆனால் ஒரு ஆச்சரியம் பாருங்கள், அந்த ஹதீஸில் அந்த உம்மு ஜமீல் வந்து நேரடியாக அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கரும் ஒன்றாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் உம்மு ஜமீல் வந்து அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து எங்கே முகம்மது என்று கேட்கிறார். என்ன ஒரு அதிசயம் பாருங்கள், எங்கே முகம்மது? எங்களுடைய குடும்பத்தை குறித்து ஏதோ கவிதை பாடுகிறாராமே, எங்களுடைய குடும்பத்தை கேவலப்படுத்துகிறாராமே. உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அது கவிதை அல்ல, அல்லாஹ்வுடைய வாக்கு. அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹுவால் இறக்கி அருளப்பட்டது. ஓ, நீரும் முஸ்லீம் தானவோ, அவரிடத்திலே சொல்லுவை, இப்படிப்பட்ட காரணகாரியங்களில் ஈடுபட வேண்டாம் என்று சொல்லிவை என்று சொல்லி திரும்பச் செல்கிறார். சென்ற உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், என்ன யார் சொல்லலாம், என்னோடு நீங்களும் இருந்தீர்கள், ஆனால் அந்த பெண் என்னிடத்திலே வந்து உங்களை விசாரிக்கிறாள், என்ன நடக்கிறது யார் சொல்லலாம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவளுக்கும் எனக்கும் இடையில் அல்லாஹ் ஒரு வானவரை நிறுத்தி அல்லாஹ் என்னை பாதுகாத்தான். எந்த அதிசயங்களை பார்க்கிறோம் அன்பான சோழர்களே? அப்படியானால் மூமின்களை, இறை விசுவாசிகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் பாதுகாப்பான் என்பதற்கு இது மட்டுமல்ல, நிறைய சம்பவங்கள் இதனூடாக நாம் தெரிந்து கொள்கிறோம். ஹாரிசா என்கிற ஒரு நபித்தோழர், என்ன பேர் அவருடைய பேரு? ஹாரிசா. நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய, நம்முடைய குடும்பங்களில் யாருக்காவது குழந்தைகள் பிறந்தால் வைத்து நினைவு கூற வேண்டிய பெயர் அந்த பெயர் ஹாரிசா இப்னு நுஃமான் என்பது முழு பெயர். ஹாரிசா என்று சொல்லப்படுகிற பிரசித்தி பெற்ற நபித்தோழர் இவர். சுபஹானல்லாஹ், இவருக்கும் மலக்குமாரிலுக்கும் இருக்கிற தொடர்புகளை அன்பார்ந்த சோர்களை பாருங்கள். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு நபித்தோழர் பேசி கொண்டிருந்தாராம். அப்பொழுது நேராக இந்த ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போய், யா ரசூலல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொன்னார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஅலைக்கும் அஸ்ஸலாம் என்று சொல்லி பேச ஆரம்பித்தாராம். பேசி முடித்த உடனே ஹாரிசா அவர்கள் சலாம் சொல்லிவிட்டு அப்படியே திரும்ப போகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஹாரிசாவே இங்கே வாருங்கள் என்று கூப்பிட்டாராம். ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாராம். நீங்கள் எனக்கு சலாம் சொன்னீர்களே, அதற்கு நான் பதில் சொன்னேனே,
உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார். யாரு? வானவருடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்தார். வந்து அவரும் உங்களுக்கு அந்த சலாத்திற்கு பதில் சொல்லி இருக்கிறார். பார்த்தீர்களான் பாந்த சோர்களே, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட நம்மை போன்ற ஒரு மனிதருக்கு சலாத்திற்கு பதில் சொல்கிறார் என்றால் அவர்களுடைய தக்குவா, அவர்களுடைய ஈமான், அவர்களுடைய இஹ்லாஸ், அவர்களுடைய ஹிதாயத் நாமெல்லாம் விலை மதிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு உன்னதமானவர்கள் அந்த நபி சொல்றாங்க. இனி ஒரு சம்பவத்தை பாருங்கள். சுபஹானல்லாஹ், இதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபி தோழரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது ஹாரிஸா அவர்கள் வருகிறார்கள். வந்தால் என்ன ஆகிறது? மிக ரகசியமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்த உடனே ஹாரிசா அவர்கள் என்ன முடிவு செய்கிறார்? இந்த நேரத்தில் போய் ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையூறு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த சபையை கடந்து ஹாரிசா அவர்கள் சென்று விடுகிறார்கள். சுபஹானல்லாஹ் பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்தில் பேசிய உடனே ஹாரிசாவை அழைத்து வாருங்கள் என்றாராம். ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தாராம். வந்த உடனே நீங்கள் சபைக்கு வந்து நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் பேசாமல் நீங்கள் திரும்பி சென்றீரோ? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள். ஆமாம் யா ரசூலல்லாஹ், அதை எனக்கு யார் சொன்னார் தெரியுமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார். ஹாரிசா வந்தார், உங்களிடத்திலே சலாம் சொல்வதற்காக வேண்டி வந்தார். வந்தவர் உங்களுடைய அந்த ஒரு நபரிடத்தில் நீங்கள் ரகசியமாக பேசுவதை பார்த்து ஹாரிசா திரும்பி சென்று விட்டார். அவர் சலாம் சொல்லியிருந்தால் நானும் அவர்களுக்கு பதில் சலாம் சொல்லியிருப்பேன். இரண்டாவது முறையாக சம்பவம் நடக்கிறது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கேட்கிறார்கள், ஜிப்ரீலே உங்களுக்கு ஹாரிசாவை குறித்து தெரியுமா? உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? ஏன் தெரியாது, ஹுனைன் போரில் புறமுது காட்டி ஓடாமல் 80 உயிர் தியாகிகள் நின்று எதிர்த்து போரிட்டார்களே, அதில் ஒருவர் தான் உங்களுடைய இந்த ஹாரிசா, அந்த ஒருவர் தான் உங்களுடைய இந்த ஹாரிசா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பாராட்டி சீராட்டி சொன்ன சம்பவத்தை ஹதீஸ்ல பார்க்கிறோம். இன்னொரு சம்பவத்தை கேளுங்கள். அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம், யார் அவர்? ரெண்டு கண்ணும் தெரியாத ஒரு நபித்தோழர். ஆனால் அவருடைய தனி ஒரு ஹிஸ்டரியே இருக்கிறது. வானவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு மட்டும் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை அழைத்து உங்களுக்கு எப்பொழுது இந்த கண் போனது அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் அவர்களே என்று கேட்டாராம். அப்பொழுது அவர் சொன்னாராம், எனக்கு சிறிய வயதிலேயே இந்த கண் போனது என்று சொன்னார். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வந்து விட்டார். பாருங்களேன், உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் வந்து விட்டார். வந்துவிட்டு என்ன சொல்றார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே, அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் அவர்களுக்கு சிறிய வயதிலே கண் போனது என்னவோ உண்மைதான், ஆனால் தனக்கு கண் போனதே என்பதற்காக வேண்டி அவர் தன்னுடைய வாழ்வில் ஒரு நாள் கூட அல்லாஹுவை அவர் நிராசை கொண்டு பேசியதே கிடையாது. ஒரு நாள் கூட அல்லாஹுவை நிராசைப்படுத்தி அவர் பேசியதே கிடையாது. எல்லோருக்கும் அல்லாஹ் கண் கொடுத்திருக்கிறானே, என்னுடைய கண்ணை மட்டும் அல்லாஹ் எடுத்து விட்டானே, என்னதான் இருந்தாலும் அல்லாஹ் எனக்கு இப்படி செய்து விட்டானே என்று நொந்து பேசுகிற ஒரு வாசகத்தை கூட அவருடைய வாழ்விலே நாங்கள் பார்க்கவே இல்லை. யார் பார்க்கலையா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள். அவர் பார்க்கவே இல்லை, அல்லாஹுவை ஒரு வார்த்தை கூட அவர் நிராசைப்பட்டு பேசவே இல்லை. ஆகவே உம்முடைய அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் அவர்களுக்கு சொல்லுங்கள், சொர்க்கத்தில் அவர்களுக்கு உன்னதமான மாளிகை உண்டு. வாழ்த்து யாருடைய வாழ்த்து? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்த்து. அப்படி வாழ்த்துப்பட்ட அந்த நபித்தோழர்கள் மறுமையில் எங்கே இருப்பாங்க? சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்பது யதார்த்தமான சத்தியம், யதார்த்தமான உண்மை. அப்துல்லா இப்னு உம்மு மக்தூமுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். அதே போல பாருங்கள், ஹன்லலா என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர், ஹன்லலா என்கிற ஒரு நபித்தோழர். இந்த நபித்தோழர் திருமணமாகி புதிய ஒரு மணமகன், அன்று இரவு தான் திருமணமாகி இல்லற வாழ்க்கையை தொடங்குகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரிடத்திலே வாகனம் இல்லையோ அவர்களெல்லாம் போருக்கு வரக்கூடாது என்றார். யாரெல்லாம் அன்றைக்கு திருமணம் முடித்த புதிய மணமகளாக இருக்கிறார்களோ அவர்கள் போருக்கு வரக்கூடாது என்றார். உஹது போர் நடந்து கொண்டிருக்கிறது அன்பாண்ட சோர்களே, சுபஹானல்லாஹ், இந்த சம்பவத்தை படித்தால் கண்ணெல்லாம் கலங்கிவிடும். உஹது போர் நடக்கிறது. உஹது போர் அங்கே நடக்கும் பொழுது இவர் வீட்டிலே இல்லற வாழ்க்கையில் புதிய மணமகனாக இருக்கிற காரணத்தினால் போருக்கு வர வேண்டாம் என்று சொல்லி வீட்டிலே அவர் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். போர் ரொம்ப உக்கிரமாகிறது. உஹது போர் மதீனா முழுவதும் ஒரு செய்தி பரவுகிறது,
போரில் முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. அல்லாஹ்வுடைய தூதரை எல்லாம் கொலை செய்து விட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு மரணம் ஏற்பட்டு விட்டது என்று ஒரு செய்தி மதீனா முழுவதும் பரவுகிறது. அந்த செய்தி அந்த நடுநிசி இரவில் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற ஹன்லலா அவருடைய காதுக்கும் அந்த செய்தி எட்டுகிறது. உடனே அந்த இல்லற வாழ்க்கையிலிருந்து எழுந்து ஹன்லலா ரலியல்லாஹுவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி வழங்கவில்லை நீங்கள் போருக்கு வரக்கூடாது என்று. ஆனால் எழுந்த உடனே மனைவியை பார்த்து அவர் சொன்ன செய்தி